அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பன்னிரெண்டாம் வகுப்பு தாரவியலில் இருக்கக்கூடிய கரு உருவாக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்க பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் எம்ப்ரியோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன இதற்கு முந்தைய வீடியோவில் உறுதல்னால் என்ன இரட்டை கருவுறுதல்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்த்தோம் அந்த வீடியோவெலாம் பார்க்காதவங்க பார்த்துருங்க இந்த வீடியோவில் டைகார்ட் பிளான்டெலாம் எப்படி எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆகுது அந்த கரு உருவத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எம்ப்ரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அந்த எல்லா ஸ்டேஜஸும் சேர்த்து சொன்னால் அது பேர் எம்பிரியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாம் இதில் டைகாட் பிளான்டெலாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நமக்கு எந்த பிளான்ட்டு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கேப்சல்லா பர்சா பாஸ்டோரிஸ் அப்படிங்கிற பிளான்ட்டு எடுத்துக்காட்டாக கொடுத்துருப்பாங்க இது எந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிசிஃபர் ஃபேமிலி சேர்ந்தது அதனால தான் இது டைப் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உனக்கு ரேட் ஆறு குறிசிஃபர் டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கடுவு குடும்பத்தை வந்து நான் நம்ம சொல்லுவோம் செஃபர்டு பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய நிக்னேம் வந்துனது சொல்லியிருப்பாங்க அதில் எப்படி கருவளர்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு கருவுறுதல் அப்படின்னா என்னன்னு தெரியும் சரிங்களா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆண் கேமிட்டும் பெண் கேமிட்டும் இணையிருக்கு அதை தான் நம்ம வந்துனது கருவுறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது ஒரு நார்மலான எம்பரியஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு ரீஜனாக நம்ம பிரிப்போம் ஒன்று வந்துனது சலாசல் என்று இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோபெய்லார் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக்ரோபெய்லார் எண்டு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் எக்கு எக்ட்டு சினஜி செல்ஸ் வந்து நிறைய ப்ரெசென்டாக இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிபோட் செல்ஸ் வந்து அது ப்ரெசண்டாக இருக்கும் சென்ட்ரலில் வந்து போலார் நியூக்ளியஸ் வந்து அது ப்ரெசண்டாக இருக்கும் நம்ம வந்து இப்போ அந்த போலன் டீவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமிட் இருக்கும்னு சொல்லி சொன்னோம் இந்த ரெண்டு மேல்கேமேட்டில் ஒரு கேமிட் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்கோடு வந்து அது ஃபியூஸ் ஆகும் எக்கோட ஃபியூஸ் ஆகி அங்கே ஜைகோட் ஃபார்ம் ஆகும் இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிங்கேமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே இரண்டாவதாக இருக்கிற ஒரு மேல் கேமிட் என்ன பண்ணும் அப்படின்னா போலாரில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸோட ஆகி அங்கே ட்ரிபிள் என் ஃபார்ம் ஆகும் அதாவது ப்ரைமரி என்டோஸ்பம் நியூக்ளியஸ் சரிங்களா அது டபுள் பெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இரட்டை கருவுறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதன் மூலிமா என்ன உருவாகும் அப்படின்னா என்டோஸ்பம் வந்து எனது உருவாகும் ஒரு சில தாவரங்கள்லாம் ஆன்ஜோஸ்பம் பிளான்ட்லாம் இருக்குன்னு சொன்ன மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னா இந்த எண்டோஸ்பம் வந்து டெவலப்பான வளர்ச்சி அடைஞ்ச பிறகு தான் எது அடையும் அப்படின்னா இந்த ஜைகோட்டே வந்து என்னது அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டிவைட் ஆகி தான் என்னவா மாறும் அப்படின்னா கருவாக மாறும் அந்த வளர்கிற கருவுக்கு கொடுக்குறது தான் எது அப்படின்னா இந்த எண்டோஸ்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ எண்டோஸ்பம் வந்து டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜைகோட் வந்து சாரி என்டோஸ்பம் வந்து ட்ரிப்ளைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜைகோட் வந்து டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ஜைகோட் வளர்ந்து எப்படி கருவாக மாறுது அப்படிங்கிறத பற்றி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் இங்கே செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் செல் டிவிஷன் நடந்து இது எல்லாமே செல் டிவிஷனில் தான் செல் டிவிஷனில் நடந்து ஒரு செல் ரெண்டு செல்லாக மாறும் ரெண்டு நாலு எட்டு இந்த மாதிரி பதினாறு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து என்னது போயிடும் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த கருமுட்டை ஜைகோட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் பகுப்பு நடைபெறும் இங்கே என்ன பகுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைட்டாசி செல் பகுப்பு நடக்கும் அப்போ மைட்டாசி செல் பகுப்பு நடந்துச்சுன்னா ஒரு செல் எத்தனை செல்லாக மாறும் அப்படின்னா ரெண்டு செல் வந்து என்னது மாறும் இங்கே ரெண்டு சில்நிலையை வந்து தோற்று தோற்றுவிக்கும் இந்த ரெண்டு செல் மேலே இருக்கிற செல் பார்த்திங்க அப்படின்னா செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது மேல் செல் அல்லது நுனி செல் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி கீழே இருக்கிற செல் பார்த்திங்க அப்படின்னா செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மேலே இருக்கிறது டெர்மினல் செல் கீழே இருக்கிறது பேசல் செல் இந்த டெர்மினல் செல் அப்படின்னு சொல்லுறப்ப அது வந்து என்னது பெரிய சிறிய அளவிலும் செல் பேசல் செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலும் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் வந்து என்னது காணப்படும் இந்த எம்பரியசேக் வந்து டெவலப் ஆகிறது அந்த கருவளர்ச்சிங்க பார்த்தீங்க அப்படின்னா சூழ்தொலை பகுதியில் கருவளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன் சூழ்தொலை பகுதினா இதோட டிவிஷன் ஸ்டார்ட் ஆகுறது அந்த மைக்ரோபைலார் பகுதியிலேருந்து அதனால் இது சூழ்துளை பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதற்கடுத்து இந்த செல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நுனிசெல் அடிசல் மேலும் வந்துனது பகுப்படைஞ்சு நாலு செல்லாக மாறும் இதில் நுனிசெல்லில் பார்த்தீங்கன்னா செங்குத்து வடிவிலையும் அடிசெல்லில் பார்த்திங்கன்னா குறுக்குவாக்குலையும் என்ன பண்ணோம் பகுப்படியும் சரிங்களா இது மொத்தம் எத்தனை செல் உருவாகிடுச்சு அப்படின்னா நான்கு செல் வந்துன்னு அது உருவாகிடுச்சு அடி செல்லில் வந்து குறுக்குவாக்குலையும் அதுக்கடுத்து நுனி செல்லில் பார்த்திங்கன்னா எடுக்குவாக்குலையும் அது பகுப்படியும் இந்த நான்கு செல் நிலையத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரோ எம்பரியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ ஒன் மார்க்ஸில் வந்து ப்ரோ எம்ப்ரியோ முன்கரு அதில் எத்தனை செல்கள் காணப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான்கு செல்கள் வந்துன்னு அது காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு வகையாக டிவிஷனாக பிரித்து சொல்லுவாங்க அதாவது இந்த அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு வகையில் டிவிஷன் அடைஞ்சு வேறு ஒரு பகுதியில் உருவாக்கும் அடிசல் பார்த்திங்க அப்படின்னா வேறு சில பகுதிகளை உருவாக்கும் அந்த நுனிசெல்லாம் எது இதெல்லாம் உருவாகும் அப்படின்னா டெர்மோடோஜன் பெரிப்ளம் பிளீரம் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அந்த பகுதியில் தோற்றிருக்கும் அதே மாதிரி அடிசல்லில் பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்சார் அதுக்கடுத்து வேர்மூடி புறத்தோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதனால் அடிசல்லுக்கு இன்னொரு பேர் வந்துன்னா இந்த சஸ்பென்சார் ரீஜியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நுனி செல்லுக்கு அந்த கருத்திரல் பகுதி எம்பிரல் மாஸ் ரீஜன் அப்படின்லாம் சொல்லி சொல்லாங்க அது என்ன அப்படிங்குறத அடுத்தடுத்த ஸ்டேஜில் பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நுனி செல்லு நுனி செல் எத்தனை செல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு செல்லாக இருக்குது இந்த ரெண்டு செல் அதுக்கடுத்து என்னவோ பகுப்படுது அப்படின்னா மைட்டாசிஸ் நெடுக்கு மற்றும் குறுக்கு பகுப்படைஞ்சு எத்தனை செல்களை உருவாக்குது அப்படின்னா நான்கு செல்களை உருவாக்குது இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு அந்த டெர்மினல் செல் சொன்னோம் டெர்மினல் செல் வந்து ஒரு செல்லாக இருக்குது சரிங்களா அதுக்கடுத்து என்ன பண்ணுது ரெண்டு செல்லாக வந்து என்னது பிரிவடையுது அடுத்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நான்கு செல்லாக கிடைக்குது எது அந்த செல் டெர்மினல் செல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த நான்கு செல் என்ன பண்ணுது அப்படின்னா மேலும் வந்து என்னது அது பகுப்படி சரிங்களா நான்கு செல் என்னவோ மாறுது அப்படின்னா எட்டு செல் நிலையாக மாறுது இந்த எட்டு செல்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வகையாக வந்து என்னது பிரிக்கிறாங்க இந்த எட்டு செல் நிலையை வந்து ஆக்டன் டப்னு சொல்கிறாங்க நான்கு செல் நிலையை வந்து குவாண்ட் டப்னு சொல்லி சொல்லும் அதுக்கடுத்து இந்த எட்டு செல்லில் வந்து நாலு நாளாக பிரித்து சொல்கிறாங்க இதுதான் அந்த எட்டு செல் ஸ்டேஜ் அப்படின்னா இதில் வந்து நான் அது நான்கு செல் ப்ளஸ் வந்து அது நான்கு செல்லாக பிரிக்கிறாங்க அதாவது மேலே இருக்கக்கூடிய நான்கு செல் கீழே அடுக்கில் இருக்கக்கூடிய நான்கு செல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது ஆங்கிலத்தில் வந்து எபிபிஎஸ்எல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆர் ஆன்டேரியன் ஆக்டர் ஆக்டன்ட் அப்படின்ற இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஹைப்போபைசல் அது கீழே இருக்கக்கூடிய பகுதி வந்து ஹைப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ நான்கு நாங்கள் பிரித்து சொல்கிறாங்க இந்த எட்டு செல் நிலையும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை செல்லாக மாறுது அப்படின்னா பதினாறு அமைப்பு கொண்ட பதினாறு நிலையை கொண்ட செல்லாக என்ன பண்ணது மாறுது ஃபஸ்ட்டு ரெண்டு செல்லாக இருக்குது அதுக்கடுத்து நான்காக மாறுது நான்கு வந்து எட்டாக மாறுது எட்டை வந்து ரெண்டு வகையாக பிரித்து சொல்கிறாங்க ஒன்று ஹைப்போ பைசல் இன்னொன்று ஹெபிபிஎஸ்எல் அப்படின்னு இந்த எட்டு செல்கள் வந்து வந்துனது பதினாறு செல்லாக மாறுது இந்த பதினாறு செல்ல மேலும் எத்தனை வகையாக பிரித்து சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து எட்டு பகுதி வந்து புற அடுக்கு மீதி எட்டு செல் வந்து என்னது அக அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க சரிங்களா அக அடுக்கில் பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகளும் புற அடுக்கில் பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதியும் என்ன பண்ணுவோம் உருவாக்கும் இந்த புற அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த எட்டு செல்கள் எதை எதை உருவாக்குது அப்படின் சொல்லி பார்த்திங்கன்னா டெர்மடோஜன் ரீஜனை உருவாக்கும் டெர்மடோஜன் அப்படின்னா புறத்தோல் பகுதியில் உருவாக்கக்கூடியது சரிங்களா அதுக்கடுத்து அகப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா பெரியப்புளம் பிளீரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ரீஜனில் பெரியப்புளம் ப்ளீரோம் இதெல்லாமே உருவாக்கும் இதுலேருந்து என்ன உருவாகும்னா ப்ளீரோம் பிலிரோம் பெரியபுளத்துலேருந்து புறணியும் பிளீரோம்லேருந்து ஸ்டீலையும் நம்ம வுட்டு லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வுட்டோட ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்துருவோம் அனாட்டமி படிக்கிறப்ப அந்த தண்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் பொறுத்தோல் அதுக்கடுத்து புரணி ஸ்டீல் அப்படின்னா சைலம் அண்டு ஃபுளோயம் இது டென்த்தில் கூட நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா இதெல்லாம் அந்த வாஸ்குலார் நியூட்ரன்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது நீர் மற்றும் உணவுப் பொருட்கள்லாம் கடத்திட்டு போகிறது ஹெல்ப் பண்ணும் இது எல்லாமே உருவாக்குறது இது எந்த செல்லில் நடக்குது அப்படின்னா நுனி செல்லில் நடக்குது சரிங்களா ரெண்டு நாலு எட்டு பதினாறு பதினாறு செல் வாங்கி இந்த மாதிரி வந்துச்சு இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு வந்து என்ன புரியும் சரிங்களா அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த செல்லு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த நுனி செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்ன உருவாகுது இந்த ரீசன் தான் அந்த எட்டு பதினாறு செல் கொண்ட நிலை அப்படின்னு சொல்கிறது இதில் வந்து இந்த டெர்மோட்ரோஜன் இதெல்லாம் என்ன பண்ணால் உருவாகும் டெர்மோட்ரோஜன் கிரவுண்ட் மெரிஸ்டம் ப்ரோக்கரியம் இதெல்லாம் எது உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நுனிசெல்லாம் இருந்து என்ன பண்ணுது உருவாகும் சரிங்களா அப்போ செல் இது உருவாக்குது அப்படின்னா இந்த டெர்மோட்ரோஜனும் பெருப்பிலம் கிளீரோ இது எல்லாமே என்ன பண்ணுது உருவாக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடிசல் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு செல் பார்த்தாச்சு இது வரைக்கும் நுனிசொல்லோட ஸ்ட்ரக்சர் வந்து இது முடிஞ்சிச்சு வேலை அடுத்து பார்த்திங்கன்னா அடிசெல் அடிசெல்லு ஏற்கனவே எத்தனை செல் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு செல் காணப்படும் இந்த ரெண்டு செல் வந்து என்னது மேலே வந்து என்ன பண்ணுது பகுப்படையுது பகுப்படைஞ்சு எத்தனை செல் கிடைக்குது அப்படின்னா நான்கு செல் வந்து என்னது கிடைக்குது இந்த நான்கு செல் அந்த ரீஜனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சஸ்பென்சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அது மேலும் பகுப்படிங்க அதை வந்து சஸ்பென்சார் உருவாக்கும்னு சொல்லுவாங்க இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா கரு வந்து கோல வடிவத்தில் காணப்படும் சரிங்களா இதுதான் வந்து என்னது கோல வடிவம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென் சார் வந்து கருவை கருவன் திசுல உந்துருவதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த சஸ்பென் சார் வந்து அந்த கருவுன் திசு இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் கருவன் திசு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே வந்து தள்ளுறதுக்கு இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உனக்கு உங்களுக்கு வந்து என்ன தெரியும் சரிங்களா இது வந்து வளர்கிற கரு இது வந்து என்ன அப்படின்னா கருவுன் திசு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே சஸ்பென் சார் டெவலப் ஆகிறதுனால இந்த கருத்திரல் பகுதி சரிங்களா மேல்ஸ் செல் ஒன்று தெரியுங்களா அதுதான் கருத்திரல் பகுதியாக மாறும் இது வந்து உள்ளார தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கடுத்து இந்த சஸ்பென்ஸாருக்கு அடியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சின்ன முட்டை மாதிரி போட்டிருப்பாங்க இதுதான் சரிங்களா இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உறிஞ்சு உறுப்பு ஹாஸ்டோரியல் அப்படின்னு சொல்லி இது உணவுப் பொருளை வந்து அது உறிஞ்சு கொடுக்கும் அதுக்கடுத்து சஸ்பென்சார்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி சரிங்களா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி என்ன சொல்லுவோம் அப்படின்னா

அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்லு மேலும் என்னது பகுப்படையும் இந்த நாலு செல்லாக இருக்கக்கூடிய இந்த சஸ்பென்ஸார் பார்த்தீங்களா இந்த நாலு செல்லாக இருக்கிறது மேலும் என்ன பண்ணும் அப்படின்னா டிவிஷன் வந்து என்னது நடையும் டிவிஷன் நடந்து எத்தனை செல்களை உருவாக்கும் அப்படின்னா எட்டு செல்களை என்னது உருவாக்கும் அதுதான் இந்த சஸ்பென்ஸ் ஆர் ரீஜனில் இருக்கக்கூடியது இந்த எட்டு செல்லையும் மேலும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு விதமாக வந்து என்னது பிரித்து சொல்லுவாங்க அது என்ன ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த நான்கு நாங்கள் பிரித்து சொல்லுவாங்க நான்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதற்கடுத்து இந்த ஐப்ப பைசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ரீஜனில் இருக்கிற செல் வந்து எட்டு செல் நிலையை அடையும் இந்த எட்டு செல் நிலையை ரெண்டு விதமாக ரெண்டு நான்கு செல் வீதம் ரெண்டு விதமாக பிரித்து சொல்லுவாங்க அதாவது மேலடுக்கு உள்ளடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மேலடுக்கு பகுதியிலேருந்து என்ன உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூட் சிஸ்டம் இதெல்லாமே உருவாகும் வேர் மூடி புறத்தோல் பகுதி இதெல்லாமே உருவாகும் தான் அதான் அந்த ரூட் மெரிஸ்டம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த பகுதியிலேருந்து அந்த ரூட் கேப் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவோம் இந்த பகுதியிலாம் உருவாகும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருவோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஹார்ட் ஷேப்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் அந்த இதய வடிவ கரு அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதுதான் ஹார்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஹார்ட் வடிவில் தெரியும் அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காட்டிலி இதெல்லாமே என்னது வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் இதனால் கரு வந்து நீச்சடி நீச்சடையிற காரணத்தினால இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கரு வந்து என்னது வளைஞ்சி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இந்த மாதிரி வளைஞ்சி வந்து என்னது காணப்படும் இங்கே வந்து இந்த காட்டிலிடன்ஸ் இதெல்லாம் டெவலப் ஆகிறதுனால இது வளர்ஞ்சி இருக்கும் இதனால் இதோடய வடிவம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப குதிரை இலாட வடிவம் அப்படின்னு சொல்லி என்னது கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முளைவேர் விதையில் அடித்தண்டு அதுக்கடுத்து காட்டிலிடன்ஸ் முளைக்குறுத்து இது எல்லாமே என்ன பண்ணும் உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த முளைக்குருத்து அதுலேருந்து என்ன வரும் அப்படின்னா தண்டு தொகுதி வந்து என்னது மலைச்சனை வரும் அந்த முளைவேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரேடைக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதுலேருந்து வேர் பகுதியிலாம் என்னது வளர்ந்து வரும் அந்த முளைக்கூறுத்த பிளைமூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம புத்தகத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு கருவோட அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறது இது உள்ளார அந்த முடிந்த கதிர் வந்து எனக்கு காணப்படும் வேர் முடி முளைவேர் அதுக்கடுத்து விதையிலை முளைக்கூறுத்து முளைக்கூரத்துல இருந்து தண்டு தொகுதியும் முளைவேர்ல இருந்து அந்த வேர் தொகுதி இது எல்லாமே என்னது உருவாகும் இதுதான் ஒரு சிம்பிளாக ஒரு டைகாட் பிளான்லாம் எப்படி கரு வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது அப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்நிலையில் இருக்கக்கூடிய சைக்கோட்டு தொடர்ந்து மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து கரு வந்து உருவாகுது அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைகோட் வந்து முனி செல் அடிசெல்லில் வந்து அது உருவாகுது முனி செல் மேலும் பகுப்படைஞ்சு ரெண்டு செல்லாக மாறுது ரெண்டு செல் பகுப்படைஞ்சு நான்கு செல் நிலையாக மாறுது இந்த நான்கு செல் நிலையில் இருக்கக்கூடிய அந்த கரு வந்து நம்ம என்ன சொல்ல ப்ரோ ப்ரோஎம்பரியோ அப்படின்னு சொல்லுவோம் இந்த நான்கு செல்ல நுண்ணி செல்லுக்கு ஒரு ரெண்டு செல் மேலும் பகுப்பிஞ்சு நான்கு செல்களை உருவாக்குது இந்த நாலு எட்டாக மாறுது எட்டு வந்து பதினாறாக மாறுது இந்த பதினாறு செல்கள் வந்து ரெண்டு அடுக்காக பிரித்து சொல்கிறாங்க வெளிப்புற அடுக்கை வந்து புறத்தோர் பகுதியை உருவாக்குது உள்புற அடுக்கு வந்து அந்த புறணி ஸ்டீலை வந்து எனது உருவாக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடிசல் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து மேலே வந்து என்னது பகுப்படைஞ்சு அது சஸ்பென்சாரை உருவாகுது சஸ்பென்சாருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கீழ்ப்பகுதி வந்து ஹைப்போஃபைசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹைப்போஃபைசஸ் வந்து மேலும் அழச்சடைந்து எட்டு செல்களாக மாறுது இந்த எட்டு செல்களை நாலு நாளாக பிரித்து அந்த கருப்பகுதி இதெல்லாமே என்னது உருவாகுது வேர்மூடி புறத்தோல் பகுதி இதெல்லாமே உருவாகுது இதுதான் ஒரு நார்மலான எம்பிரேசேக்கோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதுதான் அந்த பிக்சரு இதெல்லாமே அந்த வளர்ச்சி அடைகிற நிலையில் கொடுத்துருப்பாங்க எப்பி காட்டல் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ரேடிக்கில் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் வளைஞ்சு வந்து காணப்படும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் கருவோட அந்த விதையோட வளர்ச்சி அதுக்கடுத்து ஒரு வித்தலை தாவர விதை இரு வித்தலை தாவர விதை இது எல்லாமே முழுமையாக பார்ப்போம் இந்த இப்போ சொன்னது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டினாக கேட்கறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது அதனால் இது ஃபுல்லாக அந்த படம் வரைஞ்சி பார்ட்ஸ் லேபிள் பண்ணி படிச்சு பார்த்துங்க இதுலேருந்து நீட் எக்ஸாமுக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க எந்த ரீஜனில் ஃபஸ்ட்டு வளைச்சி ஸ்டார்ட் ஆகுது மைக்ரோபெய்லா ரீஜனா சலாசல ரீஜனாக மைக்ரோபெய்லா ரீஜன் ஃபோர் ஸ்டெல் இருக்கிறதே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சஸ்பென்ஸாக இருக்க கீழே இருக்கக்கூடியது என்ன செல் அப்படின்னா ஹைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதெல்லாமே ஒன்மார்க்ஸில் நான் அதனால் இதெல்லாமே நோட் பண்ணி டீட்டெயிலாக படிங்க தேங்க் யூ ஃபார் watching